திரு கான்ஸ்டன்டைன். என்னை பொறுத்தவரைக்கும் சட்டமன்றத்திற்கு அரசியல் நோக்கத்தோடு இடைஞ்சல் தர நினைத்தால் அதனை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் சொன்னார். கை கட்டி சட்டசபையாகவே ஆக்கிவிட்டார். இல்ல தப்பல்ல, மிகச்சிறந்த கருத்து, முதலமைச்சர் கருத்து. வாயையும் கொண்டு கையெழுத்திட்டு விட்டார் ஆளுநர். சகோதரர் கேட்டார் ஒரு நல்ல கேள்வி, அது என்ன, வந்த உடனே கையெழுத்து போட்டுருணுமா? இதே மசோதாவுக்கு அப்படிதான் கையெழுத்து போட்டார். அவசர சட்டத்துக்கு நாங்கள் காலையில் அனுப்பினோம், சாயந்தரம் கையெழுத்து போட்டார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இல்லையா? புரியுதா? அப்போ எப்படி போட வேண்டும், என்ன போட வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்பால் நின்று ஆளுநர் செய்திருக்க வேண்டும். 21 உயிர்கள் என்று சொல்லப்படுகிறது, 40 உயிர்கள் வரைக்கும் போயிருக்கலாம் என்றும் அரசியல் தலைவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த உயிர்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது என்ற ஒரு கேள்வி வருகிறது. அது மட்டுமல்ல, அதாவது தனக்கு இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக நினைத்து கொள்ளுகிற ஒரு மனோவியாதி இருக்கிறது அல்லவா, அது நிர்வாக தலைமையில் இருந்துவிட்டால் மிக கொடுமையானது என்பதற்கு இவர் தான் மிகச்சிறந்த உதாரணம். அவர் சொல்றார் பாருங்க, சட்டம் என்று வந்தால் இஃப் கம்ஸ் டு லெஜிஸ்லேச்சர் கவர்னர் இஸ் நம்பர் ஒன். நோ, நம்பர் கவர்னர் என்பவர் நம்பர்லே கிடையாது. சொல்ல போனால் ஒரு அங்கம் என்றும் சொன்னார் இருக்கலாம். அதாவது கடைசியாக நீங்கள் ஒரு கையெழுத்து போடுறதுக்கு உங்களை வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் என்னுடைய ஆஃபீஸில் நான் கையெழுத்து போடுறேன், எனக்கு கீழே ஒரு ரப்பர் ஸ்டாம்பு வச்சுருந்தா என் ஆஃபீஸில் ரப்பர் ஸ்டாம்பு ஒரு அங்கம் தான். அதுக்காக ரப்பர் ஸ்டாம்பு வச்சா தான் அது செல்லுபடி ஆகும்னு நினச்சா அது எப்படி நியாயமாகும்? எனவே ஆளுநர் அவர்களினுடைய இந்த ஒரு பில்லில் மட்டும் அவருடைய நடவடிக்கை, அவசர சட்டம் இயற்றுகிற போது மாநிலத்திற்கு உரிமை இருக்கிறது என்று கருதி கொண்டு கையெழுத்திட்டால் அதன் பிறகு நாங்கள் ஏற்றி அனுப்பிய பிறகு 141 நாட்கள் கழித்து இதில் மாநிலத்திற்கு உரிமை இல்லை என்று பேசுவதாக இருந்தால் பார்வைகள் பலவிதமாக இருக்கிறது. நாங்கள் ஏற்றி அனுப்பியிருக்கிற சட்டத்திற்கு யாருக்கு பாதிப்பு வருமோ அவர்களை கூப்பிட்டு இவர் டிசம்பர் மாதம் சந்திக்கிறார் என்று சொன்னால் இதைவிட பட்டவர்த்தனமாக இத்தனை காலம் இந்த சட்டத்தை இவர் தள்ளி வைத்ததற்கு காரணம் சட்டமோ அல்லது அவருக்கு தேவையான விளக்கங்களோ அல்ல, மாறாக ஏதோ ஒரு வகையில் இவருக்கு வேண்டியவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள், குறைந்தபட்சம் அந்த பலன் முடிந்த வரைக்கும் கிடைக்கட்டுமே என்று இருந்திருக்கிறார். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இனிமேலும் கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று சொன்னவுடன் கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு கையெழுத்து போட்டு விட்டார். 3 நாட்களுக்கு முன்னாடியே அவர் சொல்லிவிட்டார். 3 நாளைக்கு முன்னாடி எங்க சொன்னாரு? அந்த ஸ்பீச் எடுத்து பாருங்க சார், எனக்கு அதிகாரம் கிடையாது, 200 பிரகாரம் உடனே கையெழுத்து போட்டுதான் ஆகணும் சொல்றாரு இல்லையான்னு பாருங்க. 15 நாட்களை தாமதம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, திமுக தூங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அப்பதான் சொன்னாங்கன்னா சட்டசபையில கொஞ்சம் சட்டையை பிடிக்கணுமா கவர்னர் கேட்டார். பதிவாயிருக்கு மாறுபடுறேன். அதாவது ஒரு ஆளுநர் பதவி என்பதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அரசியலமைப்பு சட்டம் அப்படி ஒரு பதவியை வைத்திருக்கிற போது அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கொடுக்க வேண்டிய நாகரிகத்தையும் கொடுத்துத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கும் நின்றிருக்கிறார். இன்றைக்கு இந்தியா முழுக்க மாண்புமிகு பிரதமர் வருகிற போது நமது முதலமைச்சர் நடந்து கொண்டதும் பக்கத்து மாநில முதலமைச்சர் நடந்து கொண்டதும் இன்றைக்கு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி நாகரிகமான முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை இன்றைக்கு ஊடகங்கள் தேசிய அளவில் ஒத்துக்கொண்டிருக்கிறது.